श्री महागुरुभ्यो नमः हरिहि ओम। ஜிம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வந்து கனகதாஸ் தோற்றத்தில் ஒரு ஸ்லோகத்தை அத்தோடு பாட்டுட்டு நேற்றைய தினத்தின் நீதிகளின் தொடர்ச்சியை காணலாம். விஸ்வாமரேந்திர பரவி பிரமதான ரக்ஷம் ஆனந்த ஹேத்து அதிகம் முரவெட் விஷோபி ஈசன் நிஷீட துமி ஈ சனமி சனாட மிண்டீவரோட சகோதர மிந்திராயா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். விஸ்வாமரேந்திர படவி பிரமதான லட்சம், அதாவது விஸ்வாமரேந்திர இந்த விஸ்வம் இந்த ஜகத் இந்த இது பிரபஞ்சம் எல்லாமே வந்து வணங்குகிறதாம் நம்மளோட லக்ஷ்மி லக்ஷ்மி தாயாரை. அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கு நமஸ்காரம், மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். விஸ்வாமரேந்திர படவி பிரமதான லட்சம் ஆனந்த ஹேட்டூர் அடிக்கம் முரவித் விஷோபி, நம்மளுக்கு ஆனந்தத்தை நம்மளுக்கு சந்தோஷத்தை வந்து தராலாம் நம்மளோட லக்ஷ்மி தேவி. ஆனந்த ஹேத்து அடிக்கம் முரவித் விஷோபி ஈசன்னி ஷீரத்து ஈ சனமீ சனாட மிந்தீவரோட சகோதரம் இந்திராயாக. அதாவது விஷ்ணுவுக்கு வந்து பத்னியாக இருக்கிறாள். நம்ம விஷ்ணுவுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீபட்டி அப்படின்னு வந்து பேர். ஸ்ரீ லக்ஷ்மிக்கு வந்து பட்டியாக இருப்பவன் அப்படின்னு வந்து பெயர். லக்ஷ்மிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் விஷ்ணு பத்னி அப்படின்னு பேர். இவா ரெண்டு பேருக்குமே வந்து அவாவோட பேரை வச்சு கூப்பிடுறத விட இந்த இரண்டு பேரை வச்சு கூப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ அன்பு இருக்குது, அவ்வளோ பாசம் இருக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம வந்து நேற்றைய தினத்தின் நீதிகளின் தொடர்ச்சியை காணலாம். இப்போ வந்து இந்த இது இப்போ பிளான் படி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. லக்ஷ்மி அரண்மனையில் இருக்கா, அந்த அரண்மனையில் வந்து இவா தேவர்கள் எல்லாம் மாடின் சொரூபம் எடுத்து வரா. லக்ஷ்மி என்னென்ன பண்ணிகிட்ருக்காலோ எல்லாத்தையும் இந்த மாடுகள் பாட்டு இந்த மாடுகள் வந்து எறும்பு புட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா நம்ம விஷ்ணு கிட்டே போய் சொல்லிகிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுனா, இந்த மாடு மேய்க்கிறவனுக்கு ஒரு நாள் டவுட் வருது. என்னடி இது நம்ம எப்போ கூட்டிட்டு வந்தாலும் இது எங்கேயோ போயிட்டு போயிட்டு வர்றது, எங்கே போகிறதுன்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு போகும்போது பின்தொடர்ந்து போகிறான். இந்த மாடு மேய்க்கிறவன் போகும்போது தான் தெரியுது ஒரு எறும்பு புட்டுக்கு போகிறது அப்படின்னு. எறும்பு புட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால் விஷ்ணுவோட சொல்கிறார், என் பக்கத்தில் இருக்கிற இந்த பாம்புக்கும் கொஞ்சம் பால் தேவைப்படும், அதனால் டெய்லியும் வந்து தாங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார் விஷ்ணு. சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் வந்து பால் தந்துட்டுருக்கா தேவர்கள். இதை பார்த்த உடனே மாடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறவனுக்கு வந்து ரொம்ப கோபம் பண்ணுறது. இதனால தான் டெய்லியும் நீங்கள் பாலோட அளவு கம்மியாக என்ன வர்றதா, நான் உங்களை மேய்ச்சது வந்து எனக்கு பால் வேணும்னு. இந்த மாதிரி கண்ட கண்ட பாம்புக்கெல்லாம் பாம்பு கொடு பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார் மாடு மேய்க்கிறவன். இப்போ மாடு மேய்க்கும்போது அந்த எறும்பு புட்டை உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற பாம்பை துரட்டி உள்ளே அந்த விஷ்ணுவும் சேர்த்து துரட்டிட்டார் இவர். விஷ்ணுவை துரத்துனதுக்கப்புறம் இந்த ஸ்வரூபத்தில் வந்து விஷ்ணுவுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில் தான் வந்து இது ரிவீல் பண்ணுறாள். அப்போ வந்து இந்த மாடு மேய்க்கிறவன் கேட்குறா, நீ யார் அப்படின்னு கேட்குறா. அப்போ அது வரைக்கும் அவர் வந்து ஒரு பேரை யோசித்து வைக்கவே இல்லை நம்மளோட விஷ்ணு. நான் பூலோகத்துக்கு போவேன், இப்போ நான் விஷ்ணுன்னு சொன்னே இவன் நம்ப மாட்டான், ஏன்னா விஷ்ணு வந்து அவ்வளோ இது படாதோபமாக இருப்பார், அதே நேரத்தில் அவர் வந்து கடவுள், அவர் உன்னமாய் நீச்சமாக இந்த மனித குலத்துலலாம் வரமாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதனால் என் பேர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வந்து மாட்டிட்டார் நம்மளோட விஷ்ணு. அவர் தான் அந்த ஸ்ரீனிவாசன் தான் வந்து மூலமூர்த்தியாக இருக்கிறார் நம்மளோட திருப்பட்டி திருத்தலத்தில். இப்போ அடுத்து என்ன நடக்கிறதுனா, இந்த லக்ஷ்மி வந்து அங்கே அரண்மனையில் பிறந்துட்டா. அவளுக்கு வந்து பத்மாவட்டி அப்படின்னு பேர் வந்துட்டு. அதனால் நம்ம ஸ்ரீனிவாசருக்கும் நம்ம பத்மாவட்டி தாயாருக்கும் அதுதான் வந்து திருமணம் நடக்க போகிறது. அது எப்படி நடந்தது, இவா ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சா, அதுக்கப்புறம் என்ன ஆனது, அதெல்லாம் வந்து நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.